ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி ஆயில் மில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஆயில் வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி நேரில் வந்து நம்ம வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் இது வந்து மெயினாக சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட ஆயில் கேட்டோம். அண்ணன் என்ன சொன்னார்னா, நீங்கள் இருங்க, நான் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ஆட்டி கொடுக்குறேன். நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டி நம்மளுக்கு கொடுத்தாரு. நிறுவனம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலிருந்து கோபிக்கு 30 கிலோமீட்டர், கோபியிலிருந்து சட்டடைபாளையம் 3 கிலோமீட்டர். எங்கள் நிறுவனத்தின் பெயர் எஸ்வி கோல்டு செக் எண்ணெய். 3 தலைமுறையாக நாங்கள் பண்ணுகிறோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் 3 தலைமுறையாக பண்ணி கொண்டிருக்கிறோம். கடலை பருப்பில் ஆட்டி கடலை சுத்தமானது, கெமிக்கல் இல்லாதது, சுத்தமான பருப்பில் போட்டு சுத்தமாக தருகிறோம். இது 3 தலைமுறையாக நாங்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு பியூராக தருகிறோம். 2வதாக இந்த எள்ளில் ஆட்டிய நல்லெண்ணெய், இது கருப்பட்டி கலந்தது. கருப்பட்டி கலப்பதனால் கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். ஆயில் பாத் பண்ணும்போது உடம்புக்கு கொஞ்சம் குளுமை கிடைக்கும். கருப்பெள்ளில் அதே நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் இல்லாதது, கெமிக்கல் இல்லாதது, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், தலைக்கு எண்ணெய் ஆயில் பாத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது 3 தலைமுறையாக நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம். எங்கள் டீலர்கள் கேரளா, மேட்டூர், சேலம், கோயம்புத்தூர் சப்ளை செய்கிறார்கள். இப்போ கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், அண்ணன் வந்து எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து இவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் ஸ்டாண்ட்பையாக நிற்க காரணம் அண்ணன் கொடுக்குற விலையும் அந்த குவாலிட்டியும் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதனோட குவாலிட்டி வந்து நல்லாவே தெரியும். முதலே சொன்ன மாதிரி அண்ணன் வந்து நமக்கு வந்து லைவாக வந்து ஆயில் எடுத்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அவன் பார்க்கலாம் எப்படி ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடி இருந்த பருப்புலாம் எடுக்காரு. அண்ணன் செலக்ட் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. நல்லா பெருசு பெருசாக, நல்லா சைஸ் வரியாக இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு கடலையோட குவாலிட்டி பொறுத்து தான் இருக்கும். அண்ணன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படி கூட யூஸ் பண்ணுவாங்க. பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அண்ணன் வந்து அந்த கடலை வந்து செக்கில் போட்டு நமக்கு வந்து கடலெண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க. மலிவு விலையில் கிடைக்கிதுன்னு ஏதோ ஒரு கடலெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது வந்து குவாலிட்டி கிடையாது. உங்களுக்கே தெரியும், 1 கிலோ கடலை வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ், 100 ருபீஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 1 கிலோ கடலை போட்டு ஆட்டும்போது நமக்கு வந்து 1 லிட்டர் கண்டிப்பாக கிடைக்காது. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். தரமில்லாத ப்ராடக்டை வாங்கி நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணுறதை விட தரமுள்ள ப்ராடக்ட் வாங்கி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். கடலை பருப்பு போட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த கடலையிலேருந்து உங்களுக்கு ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வாங்குகிற அந்த மலி விலையான கடலெண்ணெயை கம்பெனியில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குறத விட்டுருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு போட்ட கடலை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆயிலாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாகவும் அந்த வேஸ்ட் தனியாகவும் இப்போ ஃபில்டர் பண்ணுறாங்க.
ஒன்ஸ் இது வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் வேறு கேனுக்கு வந்து அண்ணன் வந்து மாற்றிடுவார். ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை வந்து மாடுகளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வெளியே வாங்குகிற தேங்காய் எண்ணெய்க்கு வந்து அண்ணன் ஆட்டினது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்தது. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலு ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கா. அப்படி உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போதும் அண்ணன் வந்து கொரியர் பண்ணி வச்சுருவார். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனை பொறுத்து மாறும்னு சொல்கிறாங்க. ரெய்னி சீசனில் உங்களுக்கு அவ்வளோவா கடலை கிடைக்காது, ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட கம்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் டெலிவரிக்காக வச்சுருக்காங்க. ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா மட்டும்தான் அவர் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.